வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். இந்த மந்தில் எந்தெந்த கிரிப்டோஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ, ப்ளஸ் ரீசென்ட் டைமில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிரிப்டோஸை தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வரக்கூடிய இந்த மூணு கிரிப்டோக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேங்க, எந்த நேரத்தில் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இந்த வரைக்கும் வந்து பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணான்றத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் ப்ளஸ் ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இது ரெண்டு இடத்துலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீம் தான். க்ரீம் பார்த்திங்கன்னா இது வந்து டெஃபி பேஸ்டு, ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, க்ரீம் டாட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து மணியை வந்து பாரோயிங் பண்ணலாம் அண்ட் லெண்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வந்து இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா எந்த பேரில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த பேரிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் டோக்கனை கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலமா அவங்க வந்து க்ரீம் டோக்கனை வந்து எல்லாரும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதும் அண்ட் டெஃபிலையும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம சிக்னலுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பை பண்ணி ஹியூஜான ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பம்புமே வந்து இது கொடுத்துருந்துச்சு. அண்ட் இவங்க பிளாட்ஃபார்மில் மெயினான ஒரு ஏம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்டேபிள் காயின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ டோக்கன்ஸ் வந்து இது பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நிறைய ஸ்டேபிள் காயின்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்டிசி, யூஎஸ்டி, பியூஎஸ்டி, ஒய்சிஆர்வி, இந்த மாதிரி நிறைய கிரிப்டோஸ் இருக்கு இல்லையா ஸ்டேபிள் காயின்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கவர்னன்ஸ் டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு, பாலு, லெண்டு, சிஆர்வின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ க்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதோட வேல்யூ என்ன இருக்குது, மார்க்கெட் கேப்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் டோக்கனுடைய ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 781 இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33.90. ஸோ இந்த ஒரு டாலர் ரேஞ்சில் வந்து இருக்குது. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $20 million வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் 24 hoursல 10 million மேலே நடந்திருக்கு. $10 million நான் சொல்கிறது. மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 2.92 million வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களுடைய டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 2.9 million வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து இருக்குது. ஸோ இந்த க்ரீம் டோக்கனுடைய ஆல் டைம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4 தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? என்ன எவ்வளோ ரேஞ்ச் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $368 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து போயிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் $90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஷோராக வந்து பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஆகஸ்ட்டில் 2020 வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா $9.24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து லோ போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நார்மலாக பைனான்ஸ்லேயே இது வந்து இருக்குங்க. பைனான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பைனான்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க. கேட்டா டைவோவில் இருக்குது, குக்காயினில் இருக்குது, அண்ட் மற்ற சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஆமாம், வஜிராக்ஸில் இருக்குங்க. ஸோ வஜிராக்ஸில் இருக்குது, காயின்டிசில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல, பட் வஜிராக்ஸில் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்பாட் தான், எதுவுமே ஃபியூச்சர்ஸ் நான் எனக்குமே ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் எனக்கு ஃபியூச்சர்ஸ் கொடுக்கறது கிடையாது, ஸ்பாட் தான் கொடுக்குறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரியை நீங்கள் வந்து எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28.2 அப்படின்ற இந்த டாலர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வைக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்ட்ரி, நீங்கள் ஒரே இடத்துல மொத்த அமௌண்ட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் கீழே போச்சுன்னா டிசிஏ பண்ண முடியாது. அதனால் இங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் கீழே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை விட கீழே போச்சுன்னா கீழே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரே அமௌண்ட்டையும் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டுறாதீங்க. ஸோ செகண்ட் என்ட்ரி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24.9 இந்த ஒரு ரேஞ்சில் வந்து உங்களோட செகண்ட் என்ட்ரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் என்ட்ரின்றது கொஞ்சம் ரேரான என்ட்ரி தான், பட் இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். $20.1 வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த இடத்துக்கு போச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அக்குமுலேஷன் பிளேஸ் அந்த இடம் ஆக்சுவலாக. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு கரெக்டாக வந்து 35 வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிடும். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட், ஃபஸ்ட் டார்கெட் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $35.6 வந்து வைக்கலாம். என்ட்ரி வந்து 28. நீங்கள் செல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 35.6 அப்படின்ற இந்த இடத்துல வந்து ஒரு செல் வந்து வச்சுக்கலாம். அங்கே பாதி கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஒரு 20% 30% கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ செகண்ட் செல் டார்கெட் எங்கே எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $41.4 இந்த ஒரு ரேஞ்சிலையும் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ மூணாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா $52.1. ஸோ இது வந்து கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் இது ரெண்டுமே ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும், ஓகேங்களா? பட் இது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும்.
$52.1. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆட்டம் தான். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கிரிப்டோங்க இது ஆக்சுவலாக. ஸோ காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓன் பிளாக் செயினே வந்து இருக்குது. இவங்க ஆக்சுவலாக மெயினாக எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, மற்ற பிளாக் செயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சில பிளாக் செயின் இப்போ உதாரணத்துக்கு எத்தீரியமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக் செயினுக்குமே வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கம்மியான வேல்யூவில் வந்து, அதாவது கம்மியான ஃபீஸ் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருந்தாலும் உங்களால் வந்து சென்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்க பிளாக் செயின் மூலமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஈக்கோ சிஸ்டம் மூலமா. ஸோ அவங்க பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு கூட. ஸோ நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸுமே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமாகவும் நீங்கள் இந்த ஆட்டமை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே வந்து கூட எர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ப்ராஜெக்ட்டோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ டி ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இதில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர் பிளாக் செயின் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மற்ற பிளாக் செயின்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காஸ்மோஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரே கால் பேஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அது வகையில் இதுவும் ஒன்று தான். இது மட்டும் இல்லாமல் அதான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விதமான பிளாக் செயின்ஸ் இருந்தாலும் அந்த பிளாக் செயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அது செட் ஆகக்கூடியது. ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாக் செட்டே ஆகாது. பட் இது வந்து எல்லா விதமான பிளாக் செயின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய டெவலப்பர்ஸ் கிரியேட்டர்ஸ் யாருக்கும் வந்து எந்த விதமான இடத்துலையும் வந்துட்டு பிரச்சனைகள் வரக்கூடாது, எல்லாமே வந்து இங்கே முடியும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் மார்க்கெட் ஸ்டாண்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டமுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $29.20 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ இப்போமே வந்து நல்ல ஒரு கம்மியான வேல்யூவில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரைஸ் போகக்கூடிய ஒரு கிரிப்டோஸ் தான், கண்டிப்பாக தாராளமாக நம்ம லாங் டேர்ம்லாம் வந்து ஹோல்டே பண்ணலாம். இவங்களுடைய மார்க்கெட் ஸ்டாண்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $8 billion வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் 24 hours 988 million வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 24 hours வந்து இருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 286.370 million வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இருக்குது. இவங்களுடைய டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்றத கொடுக்கல, மேக்ஸிமம் சப்ளையும் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்கல. ஸோ இதோடைய ஆல் டைம் ஹையெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக வந்து போயிருந்துச்சு. ஒரு 4 months முன்னாடி September 20 அன்னைக்கு போயிருக்கு. ஆல் டைம் லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா March 13, 2020 ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி $1.13 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இங்கிருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2480% வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிருக்கு. ஸோ இது எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குங்க. ஸோ அண்ட் கூகாயினில் இருக்குது, காயின் பேஸில் கூட கிடைக்குது, கேட்டா டைவோவில் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் வஜ்ராக்ஸில் வந்து வாங்க முடியும் உங்களால், ஓகேங்களா. ஸோ வஜ்ராக்ஸில் வந்து வாங்க முடியுது, காயின் டிசிஎக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆட்டமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.56 இந்த டாலர் ரேஞ்ச் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பை எடுத்துக்கலாங்க. ஸோ 25.56 ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி பிளேஸ் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் என்ட்ரி எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $23.67 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் வந்து உங்களோட செகண்ட் என்ட்ரி வச்சுக்கோங்க. தேர்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேர், பட் மேபி ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு அப்படின்னா 20.95 அப்படின்ற இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ தேர்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20.95 ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் வந்து வச்சுக்கலாங்க. இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பை எடுக்கலாம். அண்ட் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ரெண்டு டார்கெட் வந்து கொடுக்குறேன். இது வந்து லாங் டேர்ம் கூட நீங்கள் தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் 31.41 இந்த ஒரு பிளேஸில் வந்து உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரிகர் போட்டு வச்சுக்கோங்க, ட்ரிகர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 33.08 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பட் நீங்கள் லாங் டேர்ம்லாம் ஹோல்டு பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். இதோடைய ஆல் டைம் ஐயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக குடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்லாம் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகும். ஸோ முடிஞ்சால் லாங் டேர்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமாக ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ அடுத்ததை பார்க்க போகிறது தீட்டா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு பிளாக் செயின் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தாங்க தீட்டாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தீட்டாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ மற்ற இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 2019 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. தீட்டாவுடைய மெயின் ஹெட் அப்போ தான் வந்துச்சு. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா பிடிபி மெத்தட் பேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த பியர் டு பியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ண
பண்ண முடியும் அண்ட் இவங்ககிட்ட பேண்ட்வித் அண்ட் காம்பவுண்டிங் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தீட்டா உருவாக்குறதுக்கு சில அட்வைஸ் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் சின் அப்படின்றவர் தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபவுண்டர் ஆஃப் யூடியூப். ஸோ யூடியூபோடைய ஒரு கோஃபவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் கான் கோஃபவுண்டர் ஆஃப் ட்விச்சுங்க. ஸோ ட்விச் அப்படின்றது அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதுவுமே இந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கோஃபவுண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. தீட்டா பார்த்தீங்கன்னா இது கவர்னன்ஸ் டோக்கனாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அடாப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், பைனான்ஸ், பிளாக் செயின் விச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அண்ட் ஜூமி, சோனி ஈரோப் அண்ட் சாம்சங். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேல்யூ ஸ்டாட்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த தீட்டா நெட்ஒர்க்கு ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 இந்த ஒரு பிளேஸில் வந்து வருது. இந்த தீட்டா நெட்ஒர்க்குடைய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $2.90 இந்த ஒரு ரேஞ்சில் வருது. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $2.9 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து இருக்கு. ஸோ இதோட வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $183 மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்கு 24 hours. மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் வருது அண்ட் சர்க்குலிங் சப்ளையும் 1 பில்லியன் தான். டோட்டல் சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் தான். ஆல் டைம் ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி தான் April 16, 2021 $15.90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்பா இருக்கு. ஆல் டைம் லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி March 13, 2020 வந்து பார்த்தீங்கன்னா $0.03 அப்படின்ற டாலர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இது எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குது, கேட்டா டைவோவில் இருக்குது அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் யூஸ் பண்ணிங்கன்னா பைபிட்ல வாங்கலாம். காயின் டிசிக்ஸில் இருக்குது அண்ட் வஜிராக்ஸ்லையுமே வந்து இருக்கணும். வஜிராக்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். வஜிராக்ஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.718 அப்படின்ற இந்த ரேஞ்சில் வந்து உங்களோட ஃபஸ்ட் என்ட்ரி வந்து வச்சுக்கலாம். செகண்ட் என்ட்ரி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.286 அப்படின்ற இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் என்ட்ரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. மூணாவது என்ட்ரி பார்த்தீங்கன்னா $1.732 அப்படின்ற இந்த ஒரு டாலர் ரேஞ்சில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதே நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $3.172 அப்படின்ற டாலர் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $3.493 அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக வருது. தேர்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $3.673 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் தேர்ட் டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்ட் ஆகும், அதனால தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மூணு கிரிப்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டர்ம் கூட ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இது லாங் டர்ம்லாம் ஹோல்டு பண்ண வேண்டிய கிரிப்டோஸ் தான். அட்லாஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்க்கறது கிடையாது, ஒரு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இந்த வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸும் நான் வந்து கொடுக்கல, நான் ஃபைனான்சியல் அட்வைஸரும் வந்து கிடையாது. நீங்கள் யாராவது இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.